வெல்கம் டு கலட்டை இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஆபத்துல மாட்டிக்கிட்டு ஒரு சில விலங்குகள் மனுஷங்க கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருக்குங்க. இந்த வீடியோ உண்மையிலேயே அமேசிங்கா இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இன்னைக்கான வீடியோட க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு நாட்டுல இருக்கிற அடர்ந்த காட்டுல திடீர்னு தீ விபத்து ஏற்பட்டு நிறைய விலங்குகள் தீல கருகி இறந்து போச்சு. அது எந்த நாடு எந்த காடு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கான என்கரேஜ்மெண்ட்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க பாக்குறது டர்டில். கடல்ல கொஞ்சம் பேர் மீன் பிடிக்கிறதுக்காக போட்ல போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு பயங்கரமான ஷார்க் மீன் இந்த டர்டில துரத்திட்டு வந்திருக்குங்க. அந்த ஷார்க் மீன் கிட்ட தப்பிக்கிறதுக்காக இந்த ஆமையும் உயிருக்கு எவ்வளவோ போராடிட்டு கடைசியில இந்த போட்ல இருக்கிற மனுஷங்க கிட்டையாவது உதவி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டை போய் இடிச்சிருக்கு. கடைசியில அந்த போட்ல இருந்த மனுஷங்க அந்த ஆமையை தூக்கி கொஞ்ச நேரம் அதை பத்திரமா பாதுகாப்பா வச்சுட்டு அந்த ஷார்க் ஃபிக்ஸ் போனதுக்கு அப்புறமா கொஞ்ச தூரம் தள்ளி கடல்ல கொண்டு போய் விட்டுருக்காங்க. இப்போ நீங்க பாக்குறது ஈகல். நீங்க ரஷ்யாவுக்கு டிராவல் பண்றீங்க, ஏதாவது டூரிஸ்ட் ஸ்பாட்டை விசிட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுடைய கையில நிச்சயமா ஏதாவது வாட்டர் பாட்டிலோ இல்லைன்னா வாட்டர் டேங்கோ வச்சுக்கோங்க. ஏன்னா அங்க இருக்கிற கழுகுகள்லாம் உங்ககிட்ட வந்து தண்ணி கேட்குமாங்க. ஏன்னா அந்த இடம் வறண்ட பூமியா இருக்கிறதுனால அங்க இருக்கிற ஈகல் இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் கிட்ட தண்ணி கேட்டு போயிருக்கு. அவரும் கையில லக்கிலி ஒரு வாட்டர் பாட்டில் வச்சிருந்ததுனால அந்த ஈகலுக்கு தண்ணி கொடுத்துருக்காரு. வாட்டர் பாட்டில இருந்து ரொம்பவே அழகா அந்த கழுகு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து போயிருக்கு. நீங்க சிட்டுக்குருவிகளுக்கு புதுசா ஒரு இடத்துக்கு போயிட்டு சாப்பாடு வைக்கிறீங்க அப்படின்னா உடனேலாம் சிட்டுக்குருவிகள் அங்க வந்து சாப்பிடாதுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அங்க எந்த ஆபத்தும் இல்லையா, யாரும் நமக்கு எந்த ஆபத்தும் ஏற்படுத்த மாட்டாங்களா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து கவனிச்சுட்டு தான் வந்து சாப்பிடவே செய்யுமாங்க. இங்க ஒரு காட்டு பகுதியில ட்ரெக்கிங் போனவங்க அவங்க கையில உணவை வச்சுக்கிட்டு அந்த குருவியை கூப்பிட்டுருக்காங்க. அந்த குருவியும் ரொம்பவே அழகா அந்த கையில வந்து உட்கார்ந்து சாப்பிடுது. பாருங்களேன், இதை பார்க்கறதுக்கே அழகா இருக்குல்ல. இப்போ நீங்க பாக்குறது ஃபாக்ஸ். இந்த ஃபாக்ஸ்க்கு அதனுடைய தலையில ஏதோ ஜார் மாட்டிக்கிச்சு. அது எடுக்க முடியாம அது அங்கேயும் இங்கேயும் தண்ணதிக்கிட்டே இருந்திருக்குங்க. அதுக்கப்புறமா இதை பார்த்த மனுஷங்க அந்த ஃபாக்ஸை பிடிச்சு அந்த கிளாஸை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனுடைய தலையில மாட்டியிருந்த அந்த கிளாஸை எடுத்த உடனே அது பாஞ்சு காட்டுக்குள்ள ஓடுது. ஓடி போன உடனே நன்றியும் மறக்காம அதனுடைய தலையை டேர்ன் பண்ணி நன்றி சொல்ற விதமா அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா காட்டுக்குள்ள ஓடி போயிடுச்சுங்க. இந்த நிகழ்வை பார்க்கறதுக்கு உண்மையிலே அமேசிங்கா இருந்துச்சுல. இப்போ நீங்க பாக்குறது வைல்டு க்ரோ. காடுகள்ல இருக்கிற காகங்கள் எப்பவுமே மனுஷங்க வாழ்ற இடத்துக்கு வராதுங்க. ஆனா இந்த க்ரோ மனுஷங்க வாழ்ற இடத்துக்கு வந்திருக்கு. அதாவது ஒருத்தருடைய வீட்டுடைய மாடியில அது நின்றுட்டு இருந்திருக்குங்க. எதுக்காக இந்த மாதிரி நின்றுட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தா அதனுடைய தலைப்பகுதியில ஏதோ பிளாஸ்டிக் ஒண்ணு குத்தி இருக்கு. அப்படி இல்லைன்னா ஏதோ பாக்குறதுக்கு முள்ளு மாதிரி இருக்கு. அதனால அதுக்கு எங்கேயும் பறந்து போக முடியாம வழியால அந்த இடத்துக்கு வந்திருக்கு. அதை பார்த்த அந்த வீட்டில் இருந்த ஹவுஸ் ஓனர் கையில் க்ளவுஸ் மாட்டிக்கிட்டு அந்த காகத்துடைய தலையில் மாட்டிக்கிட்டு அந்த முள்ளை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த காகம் வலி தாங்க முடியாமல் அவருடைய கையை கொத்த வருது. இருந்தாலுமே அந்த காகத்துக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறதை விடவே இல்லைங்க. கடைசியில் அந்த காகத்துடைய தலையில் மாட்டியிருந்த அந்த முள்ளையும் பத்திரமாக எடுத்து விட்டுடுறாருங்க. இப்போ அந்த காகம் ரொம்பவே சந்தோஷமாக அங்கே இருந்து பறந்து போயிடுச்சான். இப்போ நீங்க பாக்குறது ஃபயர் ஆக்சிடென்ட். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி காட்டுல நடந்த பயங்கரமான தீ விபத்துல அங்க வாழ்ந்துட்டு இருந்த நிறைய மிருகங்கள் இறந்து போயிடுச்சுங்க. நிறைய மிருகங்கள் தீலெல்லாம் கருகி பார்க்கறதுக்கே நமக்கு பாம போல இருந்துச்சு. இன்னும் சில விலங்குகள் தீ விபத்திலிருந்து எப்படியோ தப்பிச்சு மரத்து மேலே ஏறி நின்றுட்டு இருந்தது. ஒரு சில விலங்குகளுக்கு தீ இன்னமும் அதனுடைய உடம்புல எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. இதை பார்த்த மனுஷங்க அந்த விலங்குகளை அப்படியே பத்திரமா தூக்கிட்டு போய் அவங்க கிட்ட இருந்த வாட்டர் மூலமா அது மேலே தீ எங்கெல்லாம் எரியுதோ அங்கெல்லாம் ஊற்றி அதுக்கு தண்ணியும் கொடுத்து முதலுதவி பண்ணாங்க. அப்படியே அவங்க அந்த விலங்குகளுக்கு உதவி பண்ணும்போது எடுத்த வீடியோஸ் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதை பார்க்கும்போதே நம்மளுடைய மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல.
இந்த மாதிரி காட்டுல நடந்த தீ விபத்து இயற்கையா நடக்கல, மனுஷங்க தான் அந்த காட்டை அழிக்கணும்ன்ற நோக்கத்தோட சதி வேலையில ஈடுபட்டு இந்த மாதிரி தீ விபத்து ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வதந்திகளும் வந்துச்சு. எது உண்மை எது பொய் அப்படிங்கிறதுக்கு நான் ஆரிக்கிக்கு வரலங்க. ஆனா இந்த மாதிரி காட்டை அழிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா காடுகளில் வாழ்ற விலங்குகளுக்கும் உயிர் இருக்கு, அதுங்களுக்கும் வாழ்க்கை இருக்கு, அதுங்களும் ரொம்ப பாவம். ஸோ விலங்குகளையும் நல்லபடியாக வாழ விடுங்க, நீங்களும் நல்லா வாழுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு சதி வேலையிலையும் ஈடுபடாதீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பப்பி அண்ட் ஃபிஷ். நீங்கள் வீட்டில் ஃபிஷ் வளர்க்குறீங்க, ஃபிஷ் டேங்க் இருக்குது, கூடவே உங்கள் வீட்டில் ஒரு கேட்டோ இல்லைனா பப்பியோ இருந்தது அப்படின்னா அந்த ஃபிஷ் கூட தான் போயிட்டு சண்டை போட்டுட்ருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோலையும் பப்பிக்கும் ஃபிஷ்ஷுக்கும் ரெஸ்லிங் நடக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆனால் இந்த பிக்சரில் இந்த கோல்டு ஃபிஷ்ஷுக்கு பப்பி முத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதனுடைய வாயை வச்சுருக்குங்க. ஆனால் பப்பி நம்மளை கடிக்க தான் வருது போல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீன் முந்திக்கிட்டு அந்த பப்பியை அப்படியே முழுங்க பார்த்துருக்கு. பப்பி மீன்கிட்ட மாட்டிட்டு துடி துடின்னு துடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா மீன் ஓஹோ சரி சரி இது நம்மளை கொல்லலாம் வரல, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருச்சாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த ஆரஞ்சு ஃபிஷ்ஷுக்கு கொஞ்சம் தைரியம் அதிகம்தான், பப்பியவே முழுங்க பார்த்துருக்குல்ல. இப்போ நீங்கள் பார்க்குறது ஜெயின் சீ கிரியேச்சர். போட்டில் நிறைய பேர் கடலுக்குள்ளே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு பயங்கரமான சீ கிரியேச்சர் கடலில் அங்கேயும் இங்கேயும் அழிஞ்சிட்ருந்துருக்கு. ஏன் இந்த மாதிரி அழிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டில் இருந்த ஒருத்தர் மட்டும் கையை நீட்டுறாரு. அந்த சீ கிரியேச்சர் அவர்கிட்ட வருது. அதுக்கப்புறமா அதை தடவி பார்த்து அதனுடைய தலையில் ஏதோ பிளாஸ்டிக்கில் ஒன்று மாட்டிகிட்ருந்துருக்குங்க. அதை அதுக்கப்புறமா அவர் எடுத்து போடுறாரு. அதுக்கப்புறமா அந்த சீ கிரியேச்சர் நன்றி சொல்லிட்டு அங்கே இருந்து போகுது. இவ்வளோ பெரிய சீ கிரியேச்சர் நம்ம பக்கத்தில் வந்தது அப்படின்னா நம்மளுடைய படகு கூட கவிழ்த்து போட்டுரும் அப்படின்னு கொஞ்சம் கூட அவர் பயப்படாமல் மனிதாபிமானத்தோட அந்த சீ கிரியேச்சருக்கு அவர் உதவி பண்ணியிருக்காரு. கடைசியில் அந்த சீ கிரியேச்சர் உதவி பண்ணதுக்கப்புறமா அவங்களுடைய போட்டை எதுவுமே பண்ணாமல் அமைதியாக அங்கேருந்து போயிடுச்சா. உண்மையிலே அந்த மனுஷனும் நல்லவர், இந்த சீ கிரியேச்சரும் ரொம்ப நல்ல கிரியேச்சரில். இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு, அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபக்மீடா அப்படிங்கிற செல்லத்துடைய தம்பிக்கு 6 வயசு தான் ஆகுதான், அவங்களுடைய காலில் ஃப்ராக்சர் இருக்கான், அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாரும் அவங்களுடைய தம்பிக்காக ப்ரே பண்ணிக்கலாம், அந்த தம்பி சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வந்துடணுன்ட்டு. அக்காவோட சேனல் பார்க்குற செல்லங்கள் பாயா கேர்ளான்னு நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேங்க. அதுக்கு மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸில் கேர்ள்னு சொல்லிட்டு தான் ரிப்ளை வந்துச்சு. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, பாய்ஸ் நிறைய பேர் பார்க்கலன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அபிதர்ஷினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் கேர்ள் தான் அக்கா, நான் உங்களுடைய நியூ சப்ஸ்கிரைபர் அண்ட் எனக்கு உங்களுடைய வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும், உங்களுடைய 2 சேனலையும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் செல்லம். நீங்களும் என்னுடைய இன்னொரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த சேனலுடைய லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஐயப்பன் அப்படிங்கிற செல்லம் ஐஸ் குச்சியெல்லாம் வச்சு ரொம்பவே அழகான இந்த வீடு பண்ணியிருக்காங்க. இந்த கிராஃப்ட் ரொம்பவே அழகாக இருக்குது செல்லம். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னுடைய வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஈவினிங் 6 மணிக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோவில் சில கேள்விகள் கேட்டிருப்பேன். அந்த கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதோ அந்த பதிலை எடுத்து நான் என்னோடய வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.